இந்த ரெண்டு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி உளுந்து வடை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உளுந்து வடை நல்லா மேலே மொறுமொறுன்னு உள்ள நல்ல பஞ்சு போல் சூப்பராகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான சுவையை வந்து இது கொடுக்கும். உளுந்து வடை நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு செய்ய தெரியாது அப்படின்னாலும் ஆஸ் பர் வீடியோ படி பார்த்து அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிஜமாக சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ண மாதிரியே இருக்காது, அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். அந்தளவுக்கு ஒரு சுவையான உளுந்து வடை எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்றைக்கி ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்து வெள்ளை உளுந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. இது வந்து சரியாக 150 கிராம் இருக்கும். இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 முறை மட்டும் கழுவிட்டு தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா உளுந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இதை இப்போ ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. மேக்ஸிமம் 3 மணி நேரம் ஊறிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் கிரைண்டரில் அரைக்க போகிறீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே சரியானதாக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி மிக்சியில் தான் வந்து வடை செய்ய போகிறோம். முக்கியமாக இந்த வடை வந்து எண்ணெய் குடிக்காது, அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷலே. அதுக்குள்ளே நம்ம வடைக்கு தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் ஆயிடுச்சு, உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணீரை இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சு வடிகட்டிக்கிங்க. சுத்தமாக தண்ணீரே இருக்கக்கூடாது, உளுந்து அப்படியே நல்ல உலர்வாக இருக்கணும். நம்ம அந்த தண்ணீரை வச்சிருந்தோம்லையே அந்த தண்ணீரை வந்து கீழே ஊற்றுறாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, தண்ணீர் நல்லா வடிஞ்சிடுச்சு, சுத்தமாக தண்ணீர் இருக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தண்ணியில் எதுவுமே சேர்க்காம ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக உளுந்து பாதி பாதியாக அரைப்பட்டு இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் வந்து நம்ம உளுந்து ஊற வச்சு வடிகட்டி வச்சிருந்தாலே அந்த தண்ணீர் பயன்படுத்துங்க. நல்லா ஃப்ளஃபியாக வரும் மாவு. இப்போ அரைச்சிட்டு மறுபடியும் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். எடுத்தோன்னே நிறைய சேர்த்துறாதீங்க. இப்போ பாருங்கள், அரைப்பட்டிருக்கு. இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 டேபிள்ஸ்பூன் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கணும். அடுத்ததான் இதில் முக்கியமான ஒரு பொருள், இந்த டிப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக உளுந்து வடை நல்லா மேலே மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும். முக்கியமாக எண்ணெய் குடிக்காது. அவிச்சிட்டு எடுத்திருக்க உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க, அப்போ தான் ஈஸியாக அரைப்படும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட குறகுறுப்பு இல்லாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவோட பதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து தண்ணீர் எடுத்துங்க. இப்போ அதில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா, போட்ட உடனே அந்த மேலே தண்ணி மேலே வந்து அப்படியே எழும்பி வரணும் அந்த பால் மாதிரி. இப்போ தான் வந்து மாவோட பதம் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே இதே மாதிரி டக்குன்னு மேலே வந்து அழகாக எழும்பி வரும். இதே சமயத்தில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது. இந்த டிப்பு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துங்க. இப்போ இதில் நம்ம மற்ற பொருட்களை வந்து சேர்த்துடலாம். கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், 1 டீஸ்பூன் மிளகு, இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை கலந்துட்டு இதில் இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் மாவு கொஞ்சம் இலகின மாதிரி இருக்குதுன்னா ஒரு 3 ஸ்பூன் கூட இந்த மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, பச்சரிசி மாவு, வீட்டில் இடியப்ப மாவுலாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாவு தான். நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்க்குறேன். நல்லா மொறுமொறுன்னு வரும். ரொம்ப அதிகமாக பச்சரிசி மாவு பயன்படுத்திட்டிங்கன்னா உளுந்து வந்து கல் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பச்சரிசி மாவு குறைவாக பயன்படுத்துங்க. மேக்ஸிமம் நான் 2 ஸ்பூன் மட்டும் எனக்கு போதும். 2 ஸ்பூனே 2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஓரங்களில் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கிங்க ஒரு பாத்திரத்தில். 2 கையுமே நல்லா நனைச்சிக்கிங்க. எப்பவுமே மாவு எடுக்கும்போது ஒரு ஓரமாக எடுக்க ஆரம்பிங்க. எடுத்துட்டு ஒரு சின்ன பாலை எடுத்துங்க. எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா அழகாக வரும். இந்த கையில் வச்சு நல்லா தட்டிட்டு நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டுங்க. அப்படியே எடுத்து நம்ம எண்ணெய் சட்டியில் விடலாம். இதுவே நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம டீ வடிக்கட்டுறதை வச்சுருப்போம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுக்குங்க. அதே மாதிரி தான் ஏற்கனவே வந்து கையை நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்துட்டு நல்லா உருண்டையாக உருட்டிட்டு இதில் வச்சுட்டு நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுங்க. இதை அப்படியே நம்ம எண்ணெய் சட்டியில் விட வேண்டியதான். இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உளுந்து வடை போட்ட உடனே என்ன ஆகிடும்னா மேலே பட்டுன்னு வந்து சிவந்து போன மாதிரி ஆகிடும், மாவு உள்ளே வேகமாக போயிடும். அதனால் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து டீ வடிகட்டியை பயன்படுத்தி போடுறேன். அப்போ தான் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகழகாக கிடைக்கும். சேர்த்துக்கலாம், ஈஸியாக போடுறதுக்கு வரும். ஒவ்வொரு டிப்பும் நம்ம மாவு எடுத்து வைக்கும்போது முன்னாடி கொஞ்சம் தண்ணியை நல்லா தொட்டுட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் சிவந்து வந்த பிறகு இதை நம்ம திருப்பி விட்டுருக்க வேண்டியதான்.
ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா மாவு சூப்பராக வெந்து நல்லா பொன்னிறமாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு, வடை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும், எண்ணெயும் குடிக்காது, ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இல்லைனா ஒரு வடையை எடுத்து அது மேலே கொஞ்சமாக சாம்பார் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஜோராக இருக்கும், செம்மையாக இருக்கும் சாம்பார் வடை. அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வடையை நான் உங்களுக்கு உடச்சும் விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் உள்ளே நல்ல மாவு வெந்திருக்கு, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்கும். இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால அந்த மொறுமொறுப்பை சூப்பராக கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மெத்தடில் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.